ஒரு சந்தோஷமான செய்தி. ஜங்க் ஃபுட் வந்துட்டு இனிமேல் கெட்டது கிடையாது. ஜங்க் ஃபுட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நல்லது அப்படின்றத தவிர ஜங்க் ஃபுட் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்கள் அசைவம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஜங்க் ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும், சாப்பிட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்க முடியாது. இது என்ன பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, இது உண்மை தான். இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து நிறையா ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இதுங்களோட சேர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு ஃபுட் பிரமிடே ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். சொல்லப்போனால் ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு புவர் பீப்புளையும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. வெயிட் வெயிட், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுறதீங்க, அந்தளவுக்குலாம் இல்லை. இது வந்து எங்கே நடக்குதுன்னா, இது அமெரிக்காவில், நம்ம ஊரில் கிடையாது. போய் இப்போது உண்மையில் ஜங்க் ஃபுட்லாம் ஹெல்த்தியாக அப்படின்னா, சாரி டு டிசப்பாயிண்ட் யூ, அதெல்லாம் கிடையாது தான். என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டடி தான். இந்த மாதிரி பிக் கார்பரேஷன்ஸ், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியெல்லாம் சேர்ந்து அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி ஒன்று உருவாக்கி ஒரு ஃபுட் பிரமிட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது. இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு நம்பவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் என்னென்னா, எல்லோரும் ஆளாளுக்கு லிட்ரலி செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஓரளவு அவேர்னஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா தானே அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிக்கும். அமெரிக்காவில் ஒன்று வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம ஊருக்கும் அது வந்துடும். ஸோ இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும், நீங்கள்லாம் கறி சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இல்லை காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, எல்லோரும் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட், சுகர், ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக சயின்டிஃபிக்காக எதை வேணால் ப்ரூவ் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி சாம்பிளிங் எடுக்கிறோம், கண்ட்ரோல் குரூப் என்ன, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் என்ன, நமக்கு வேணுன்ற மாதிரி நம்மளோட ப்ராபபிலிட்டியை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இது நியூஸில் கூட வந்திருக்கு. இது ரிலேட்டடான வீடியோவை நான் லிங்கில் போடுறேன், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம டெக்னாலஜிலாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போது இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் ஹெல்தி ஃபுட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக மக்கள் அப்போவும் நோய்வாயப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே சரியாயிருச்சு, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி, ஏதோ நடந்துகிட்ருக்கு நமக்கு தெரியாமல், அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் விற்கலாம். ஸோ உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. எதை ஒன்றையும் நம்ம கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ணக்கூடாது. அது சயின்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்மளை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஸோ எது உண்மைன்றதை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. பட் ஜங்க் ஃபுட்லாம் அன்ஹெல்தி தான், அதில் கேள்விக்கே இடம் இல்லை, உஷாராக இருந்துக்குவாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.